இறங்குங்க இறங்குங்க மாப்பிள்ள சார். வாங்க. யோ வாயா, அரசாங்கம் போடுற நல்ல திட்டமெல்லாம் உன்ன மாதிரி ஆட்களாலதான் மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. உன் திருட்டுத்தனத்தை இத்தோட விட்டு உன் சொந்த செலவுல இந்த ரோட்ட போட்டு கொடுக்குற, அப்பத்தான் உனக்கு வர்ற எலெக்ஷன்ல சீட்டு. இல்லைனா உன்னை கட்சியை விட்டே தூக்கிடுவேன். ஜாக்கிரத அண்ணே. என்ன பண்ண போறீங்க? சிஎம் சொன்ன மாதிரி உங்க செலவுலயே ரோடு போட போறீங்களா? யோ சுமாரியா அண்ணே, அந்த ஈஸ்வர் எந்த ரோட்ல பிரச்சனையை கிளப்புனானோ அந்த ரோட்ல கொண்டு புதைச்சு அதுக்கு மேல ஜல்லிய போட்டு தார ஊத்தி ரோட்டை போட்டு அவனுக்கு சமாதி கட்டிடுவான. இப்ப அவன் மேல கைய வச்ச விஷயம் சிஎம் வரைக்கும் போவோம். வர்ற எலெக்ஷன்ல எனக்கு சீட்டு கிடைக்கணும், மறுபடியும் நான் எம்எல்ஏ ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரனுக்கு நான் தான் சனீஸ்வரன். தங்கச்சி சப்போர்ட்டா போயிடுச்சு, இனிமே உன் கூட நிம்மதியா இருக்க முடியாது. உன் சங்காத்தமே வேணா, நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடுறேன். ஏமா கோவிச்சிட்டு வீட்டு விட்டு போற வயசு அவனுக்கு? வாமா வீட்டுக்கு போலாம். அவன் அண்ணன் வீட்டுக்கு ஓடி போயிருது. இனிமே உங்க பையன் எந்த வம்புதும் புக்கும் போக மாட்டாரு. அதுக்கு இந்த தும்பி சிங்காரம் கேரண்டி சத்தியம். ஆட்டோ வண்டி எடுப்பா. ஏமா அவ அவ வீட்டுல உள்ள அம்மாவே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு இருக்கானுங்க. நீ என்னடான்னா உன் பிள்ளைய கூப்பிடும் போது பிகு பண்ணிட்டு இருக்க. ஆட்டோ காசே வேணாம். இந்தாமா பையன் எடுத்துட்டு கிளம்பு. நல்ல ஆளுமா நீ. அது சரி, வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பெரியும் சொல்லு. அதுல என்ன சொல்லிட்டா போச்சு. அழகப்பன் அழகாயி, அழகப்பன் அழகாயி, இருளப்பன் இருளாயி, இருளப்பன் இருளாயி, மெய்யப்பன் மெய்யாயி, மெய்யப்பன் மெய்யாயி. நெக்ஸ்ட் மூக்கப்பன் மூக்கையா. எனக்கு எப்படிங்க எங்க வீட்டுல இருக்க பேர் கரெக்டா சொல்றீங்க? யோ உங்க குடும்பத்துல மூக்கப்பண்ண மூக்காயி தானே வந்து தொலையும். சரி சரி சொல்லு. முத்தப்பன் முத்தப்பன் முத்தாயி, ராக்கப்பன் ராக்கப்பன் ராக்காயி. அது மட்டும் இல்லாம அலமேலு எங்க அம்மா, புவனா என் தங்கச்சி, அப்புறம் ஈஸ்வர் நான் தான். 23 பேர் இந்த வீட்டுல இருக்காங்க? ஐயோ இல்லைங்க, நீங்க கடைசியில் எழுந்தீங்கன்னா அந்த 3 பேர் அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அப்போ மத்த 20 பேர்? செத்துட்டாங்களா? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, காலமாயிட்டாங்கன்னு சொல்லுங்க. இவ்ளோ நேரம் செத்தவங்க பேர் சொல்லி கிண்டல் பண்றியா? நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், நான் நினைச்சா உனக்கு ஓட்டே இல்லாம பண்ணிடுவேன். ஏய் நான் பப்ளிக் சர்வெண்ட், நான் நினைச்சா நீ பப்ளிக்ல நட்ட மாட்டவே முடியாது. தெரியதா? சரியான ரவுண்ட். ஹலோ,
அங்க உயிரை வாங்குது பத்தாதானே? எங்கேயும் உயிரை வாங்க வந்திருக்கியா? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? ஒன்பதாவது நம்பர் வீட்டில் என் தம்பியை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்பியா? ஆமா. நீங்க யாரு? ஓட்டர் லிஸ்ட் எடுக்க வந்திருக்கேன். கவர்மெண்ட் சர்வெண்டா? எனக்கு நீங்க போய் நிற்கிறீங்க. வாங்க மேடம், ப்ளீஸ் உட்காருங்க. ப்ளீஸ் சாரி மேடம், ரொம்ப கழிச்சு போய் வந்திருப்பீங்க. காஃபி சாப்பிடுங்களா, டீ சாப்பிடுங்களா, போன்விட்டா சாப்பிடுங்களா, என்ன சாப்பிடுங்க? என்னங்க ஆச்சரியமா இருக்கு, உங்க தம்பி ராங்கா ரஃபா அரகண்டா டீல் பண்ணாரு, ஆனா நீங்க சாஃப்டா டீசன்டா அமைதியா டீல் பண்றீங்க. நீங்க பிறந்த வயித்துல எப்படிங்க அவர் பிறந்தாரு? காந்தி பிறந்தாதே இந்திய தாய்மண்ணில் தானே கோட்சேவு பிறந்தாரு. என்னங்க இவ்வளவு அறிவுபூர்வமா பேசுறீங்க? உங்க தம்பி என்னடானா ஓட்டு லிஸ்டுக்கு ஆளை கேட்டா செத்தவங்க பேரை சொல்லி என்ன சாகடிச்சிட்டான். சரி, நீங்க வீட்டில் உள்ளவங்க பேரை சொல்லுங்க. உட்காருங்க, எழுதிக்கங்க. காந்தி, இந்திரா காந்தி, எம் ஜி ராமச்சந்திரன். இல்லை, எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. வீட்டில் உள்ளவங்க பேர் தான் சொல்றேன், எழுதிக்கங்க. ரஜினிகாந்த். எல்லாரையும் கண்ணில் காட்டினாதான் எழுதுவேன். முதல் பேர் நான் என்ன சொன்னேன்? காந்தி. அடுத்தது இந்திரா காந்தி தானே? எம் ஜி ராமச்சந்திரன். ரஜினிகாந்த். கிண்டல் பண்றியா? அவன் செத்தவங்க பேரா சொல்றான், நீ தலைவருங்க பேரையும் நடிகருங்க பேரையும் சொல்றியா? இந்த பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவ்வளோ ஏன், நாளைக்கு நீ கூட ஆகலாம். ஹேய், நீ ஃப்ராடு, உன் தம்பி ஃப்ராடு, உன் ஃபேமிலியே ஃப்ராடு. இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். அரர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 ர
கமிஷனர் ஆபீஸுக்கு போனாலும் சரி, கடைசியா நீ போக போற இடம் மெண்டல் ஆஸ்பத்திரி தான். ஏன்னா அவன் தான் இவன், இவன் தான் அது இவன் வீடு, இது அவன் ஆபீஸ். எனி கன்ஃபியூஸ்? நோ கன்ஃபியூஸ். உங்களை எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்றேன். ஸ்டார்ட் கேமரா. என்னப்பா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் கேமராங்கற?